பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உரையாற்றுவார். ஆண்டுதோறும் தலைமைக் கழகத்தின் சார்பில் எடுக்கின்ற முப்பெரும் விழா, விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு விழுப்புரத்திலே நடைபெறுகிற இந்த விழாவில் தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்களே விருதுகளை வழங்கி பரிசுகளை வழங்கி நிறைவாக எழுச்சி உரை, அறிவுரை, விளக்க உரை ஆற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களே, இந்த மாபெரும் ஒரு மாநாட்டுக்கு ஒப்பான இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு உரையாற்றிய மாவட்ட கழக செயலாளர் என்னரு நண்பர் முனைவர் பொன்முடி அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் நண்பர் ஐ பெரியசாமி அவர்களே, திருமதி சுப்பலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, நண்பர் வி பி துரைசாமி அவர்களே, கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அருமை நண்பர் டி ஆர் பால் அவர்களே, இந்த விழாவிலே விருதுகளை பெற்றிருக்கிற பெரியார் விருது பெற்ற மும்பை திரு வி தேவதாசன் அவர்களே, அண்ணா விருது பெற்ற திரு பொன் ராமகிருஷ்ணன் அவர்களே, கலைஞர் விருது பெற்ற நண்பர் புத்தாரம் கல்யாணம் அவர்களே, பாவேந்தர் விருது பெற்ற திருமதி புலவர் இந்திரகுமாரி அவர்களே, பேராசிரியர் விருது பெற்ற திரு கவிக்கொண்டல் மா செங்கோட்டன் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகரக்கழக, கிளைக்கழக செயலாளர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பல்வேறு அணியைச் சார்ந்த நண்பர்களே, உங்கள் பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் பொன்முடி அவர்கள் எதை செய்தாலும் பெரியதாக செய்யக்கூடியவர்தான். ஆனால் இன்றைக்கு கூட்டம் வரும் என்பதை கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டார் போல் ஆகியனால்தான் இந்த மைதானத்தில் கூட்டம். நான் வருகிற வழியிலே பார்த்தேன், ஒரு 5000 வண்டிகள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற கூட்டத்துக்கு இணையான ஒரு கூட்டம் நெடுஞ்சாலையிலும் விழுப்புரம் வீதிகளிலும் முட்டி மூடி கொண்டிருக்கிறார். நான் இந்த மேடைக்கு வருவதற்கே கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் ஆயிற்று. பக்கத்தில் இருந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள், பல்வேறு. எனவே எதை செய்தாலும் பெருமையாக செய்கிற என் நண்பர் பொன்முடிக்கு முதற்கண்ணனுடைய நன்றியை, பாராட்டை, வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விருதினை பெற்று வந்திருக்கக்கூடியவர்கள் முதலில் அவர்களை பாராட்டுவது என் கடமை. பெரியார் விருது பெற்றிருக்கிற மும்பை தேவதேசன் அவர்கள், அவர்களை நான் சற்றொப்ப 40 ஆண்டு காலமாக அறிவேன். மராட்டிய மாநிலத்தில்
தமிழருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடியவர், தமிழர்களுக்கென்று பள்ளிகளை ஏற்படுத்தியவர், மராட்டியத்தில் இருக்கிற குழந்தைகள் தமிழ் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் பள்ளியை நிறுவியவர், இளம் பிராயத்தில் ஓடி ஆடி கழகப்பணி ஆற்றியவர், அண்ணாவிடத்திலே மதிப்பு பெற்றவர், கலைஞரிடத்திலே மதிப்பு பெற்றவர், தளபதி அவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர். எனவே அவர் இந்த விருது பெறுவதற்கு நான் அவரை வாழ்த்துகிறேன், பெருமைப்படுகிறேன். இரண்டாவது, அண்ணா விருது பெற்ற பொன் ராமகிருஷ்ணன் அவர்கள், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், தென்னார்காடு மாவட்டத்தில் அண்ணாவுக்கு, பெரியவருக்கு, கலைஞருக்கு, தளபதிக்கு இத்தனை தலைமுறையாக இயற்கை பணியாற்றுகிறவர், எங்கிருந்தாலும் கட்டி கட்டி என்கிறார். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1967 அந்த பகுதியில் தெய்வீகன் என்கிறவர் ஒரு பாராளுமன்றத்துக்கு வேட்பாளராக நின்றார். அவருக்கு நான் பேசுவதற்காக பொன் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு போனார்கள். ஒரு நாள் கூட்டம் நடத்திவிட்டு என்னை கொண்டு வந்து உளுந்தூர் பேட்டையில் ஒரு லாட்ஜிலே தங்க வைத்து விட்டு போய்விட்டார்கள். மத்திய நான் சாப்பிடுவதற்காக இறங்குகிற பொழுது வாசப்படியிலேயே அண்ணாவும் செழியனும் ஒரு இலை போட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், என்னென்ன நான் வெளியில் உட்கார்ந்து சாப்பிடுகிறேன், உள்ளே இடமில்லை, வெளியில சாப்பிடுகிறேன், அது இருக்கிற நீ எங்க வந்தேன் கேட்டார். நான் தியாகதுர்கத்தில் கூட்டம் அதை முடித்து விட்டு வந்தேன். அப்படியானால் என்னோடு நீ சென்னைக்கு வருகிறாயா என்று கேட்டார். இல்லை இல்லை, மறுநாளும் எனக்கு அங்கே கூட்டம் இருக்கிறது சொன்னேன். தியாகதுர்கத்திலே கூட்டம் பேசிவிட்டு இங்கே வந்து படுத்து மறுபடியும் தியாகதுர்கத்துக்கா? கிட்டத்தட்ட 50-60 மைல் போகணுமே நீ கேட்டார். ஆமாண்ணா, அங்க தங்குறதுக்கு இடமே இல்லை என்று சொன்னேன். அண்ணா சொன்னார், பொன் ராமகிருஷ்ணன் ஒரு டூரிங் டிராக்டர் வச்சிருக்கானே என்னார். நான் மனுஷன் பகவான் அங்கன்னு கேட்டேன். அவர் இந்த டூரிங் டாக்ஸில் படுத்துக்கே அங்கே படுக்கல என்றார். டூரிங் டாக்ஸில் படுத்துருக்கலாமே என்ன அண்ணா? நான் சொன்னேன், அங்கே மனுஷன் படுப்பானான்னு. அண்ணா சொன்னார், நான் அங்கே தான் படுப்பேன். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். ஏயா, அந்த ரெண்டு பெஞ்சு இழுத்து போட்டு பார்த்தா தீர்ந்து போது, மறுநாள் கூட்டம் சாப்பிட வேண்டித்தானே என்னார். நான் போய் ராமகிருஷ்ணனை கேட்டேன். ராமகிருஷ்ணன் சொன்னார், அவர் சொன்னது உண்மை, கூட்டம் முடிச்சுட்டு செகண்ட் ஷோ முடிகிறப்ப வருவார், ரெண்டு ரீல் பார்ப்பார். கூட்டம் போன உடனே ராமகிருஷ்ணா முதல் ரீல் போட்டுருவார். அந்த படத்தை பார்த்துட்டு ரெண்டு பெஞ்சு போட்டுட்டு ஒரு தலையணை கையில் வச்சுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்து ஒரு பானையில் தண்ணி வச்சு முகத்தை கழுவிட்டு ரெண்டு இட்லியை சாப்பிட்டுட்டு அண்ணா போய்விடுவார் என்று சொன்னாரே, அந்த அண்ணனுக்கு அறிமுகமான மகத்தான தலைவர் நம்முடைய பொன் ராமகிருஷ்ணா அவர்கள். இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், கட்சி கட்சி என்றே இருக்கக்கூடியவர், நீண்ட அவருக்கு எப்பொழுதோ கிடைத்திருக்க வேண்டும், அதிலே கூட அமைதியாக வாங்குகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டு. குத்தாலம் கல்யாணம் அவர்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர், துடிப்புள்ள இளைஞர், ஒரு காலத்தில் குத்திரிக்கையாக இருந்தவர், இன்றைக்கு அமைதியின் திருவுருவாகி இயக்கப்படி ஆற்றுகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாவேந்தர் விருது பெற்ற புலவர் இந்திரகுமாரி, அதில் இந்திரகுமாரி, அதில் புலவர். ஆகவே நம்ம இயக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய அணியினுடைய தலைவர், பாராட்டுக்குரியவர், எங்கள் மாவட்டத்துக்காரர், நாங்கள் இருவரும் ஒரு குளத்து மீன்கள். அவரை நான் அமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து பேராசிரியர் விருது பெற்றிருக்கிறவர் கவிக்கொண்டல் மா செங்கூட்டவர். இவரையெல்லாம் இளம் சமுதாயத்து நண்பர்களுக்கு தெரியாது. ஒரு காலத்தில் தலைமை கழகம் சூரிய நாராயண சக்தி தெருவிலே வடசென்னையில் இருந்தது. அந்த இடத்திலே இயக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து பணியாற்றியவர், அண்ணாவுக்கு மிக வேண்டியவர். முரசொலியை கலைஞர் அவர்கள் அண்ணா சாலையை நிறுவிய பிறகுதான் முரசொலியே திமுகவின் தலைமையிடமாக மாறியது. அதற்கு முன்னால் இயக்கத்திலே நீண்ட நெடுங்காலம் பணியாற்றியவர், அண்ணா கலைஞருக்கு அறிமுகமானவர், அப்படிப்பட்டவர் மா செங்கூட்டவன். அவருக்கு விருது கிடைத்திருக்கிறார்.
இதை இவர்கள் எல்லாம் பாராட்டுவதை விட இப்படித்தான் கலைஞர் அவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று பாராட்டுவார்கள். அப்படி ஒரு நாள் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த பெயர்களை எல்லாம் எடுத்து காட்டி இவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கலாம் என்று இருக்கிறோம், எப்படி என்று கேட்டார். நான் உடனே சொன்னேன், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறாய். ஏன் என்று கேட்டால், இயக்கத்திலே நீண்ட நெடுங்காலம் இருந்தவர்களுக்கெல்லாம் தேடி தேடி தந்திருக்கிறாய். எனவே என் மனம் நிறைவு பெறுகிறது. கலைஞரை போலவே இருக்கிறாய், உன் அரசியல் வாழ்வை என் பாராட்டுக்கள் என்று நான் அவருக்கு தெரிவித்தேன். இங்கே நண்பர்கள், இந்த இயக்கத்திலே எல்லோரும் சொன்னார்கள் ஆட்சி அமைப்பதை பற்றி. ஆட்சி அமைப்பதிலே ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, ஒரே ஒரு கஷ்டம் இருக்கிறது. பெரியாரிடம் தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் தலைவராகி பெரியாரை பார்த்த பொழுது உங்கள் கட்சிக்கு என்ன கொள்கைன்னு கேட்டார். கலைஞர் சொன்னார், கண்ணியம் கடமை கட்டுப்பாடு, இந்த ரெண்டை விட்டுடுனார். எதை கண்ணியம் கடமை கட்டுப்பாடு மிக்கியும் கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு இருந்தால் ஆட்சி இருக்கும், நீ இருப்ப கட்டுப்பாட்டை ஏற்படுத்து என்று சொன்னார். இன்றைக்கு நமக்கு வேண்டியது கட்டுப்பாடு ஒன்றுதான். ஆனால் நான் பார்க்கிறேன், இந்த இயக்கம் இன்றைக்கு கட்டுக்கோப்போடு இருக்கிறது என்ற மன நிறைவோடு நான் இந்த மேடையில் நிற்கிறேன். எப்படி உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரு தலைமை மாறி இன்னொருவர் அந்த இடத்துக்கு வருகிற பொழுது ஒன்று புரட்சி ஏற்படும், இல்லாவிட்டால் உள்நாட்டு கலகம் ஏற்படும், இல்லாவிட்டால் கலாயம் விளைவிக்கப்படும், இல்லை என்றால் ரணகளம் நடக்கும். ஆனால் இல்லாவிட்டால் ஒரு முணுமுணுப்பாவது இருக்கும். ஆனால் எல்லா இயக்கத்திலும் அது உண்டு, காங்கிரஸ் கட்சியிலேயும் அது உண்டு. என் பட்டாபி சீதாராமை தான் என்னுடைய வேட்பாளர் என்று நிறுத்தினார் காந்தி. அவரை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் போட்டியிட்டார், சுபாஷ் வெற்றி பெற்றார், பட்டாபி சீதாராமை தோற்றார். அங்கே முணுமுணுப்பு இருந்தது. இந்திரா காந்தி வந்ததற்கு பிறகு காங்கிரஸிலே சிண்டிகேட் இண்டிகேட் என்று ஒரு முணுமுணுப்பு வந்தது. பிறகு காங்கிரஸ் ஒன்றாக இருந்தது, அது வேறு விஷயம். கம்யூனிஸ்டுடே கூட தத்துவத்துக்கு யார் தலைமை தாங்குவது என்பது ரஷ்யாவா சைனாவா என்பதிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் ஒரு பிளவை சந்தித்தது. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஏன் நம்முடைய கட்சியிலே கூட அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளர், இரண்டாவது சிலரை பொதுச் செயலாளர் ஆக்கிற பொழுது ஒரு முணுமுணுப்பு, நாவலரை பொதுச் செயலாளர் ஆக்கினார்கள், மீண்டும் ஒரு முணுமுணுப்பு, அண்ணா பொதுச் செயலாளரானார். அதற்கு பிறகு கலைஞர் வந்த பொழுது கூட தலைமை பொறுப்பு ஏற்கிற பொழுது ஒரு நாவலர் அவர்கள் ஒரு முணுமுணுப்பு நடத்தி காட்டினார்கள். ஆனால் இத்தனை லட்சோப லட்சம் மக்கள் நிறைந்திருக்கிற இந்த திராவிட முன்னேற்றத்தில் தளபதி அவர்கள் ஒரு தலைமை ஏற்கிற பொழுது எந்த விதமான முணுமுணுப்பும் காட்டாமல், சலசலப்பும் காட்டாமல், வெறுப்பு காட்டாமல், அத்தனை பேரும் ஒரே நிலையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். இது என்ன காரணம்? கலைஞருடைய மகன் என்பதாலா, அல்லது குறிஞ்சி மகள நாயகன் என்பதாலா? இல்லை, அவர் செய்த தியாகம், உழைத்த உழைப்பு, ஓடி ஆடி வேலை செய்த பரபரப்பு, ஏற்றிய கொடிகள், தாங்கிக் கொண்ட தடியடி, பட்ட சிறைவாசம், மனப்புழுக்கம், ஓயாது உழைத்தது, அவர் உழைப்பு மூகா ஸ்டாலினாக உருவானது. அந்த ஸ்டாலின் இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை எழுதுகிற வரலாற்று ஆசிரியர்கள் வருங்காலத்தில் ஒரு தலைமை மாற்றத்தில் தளபதி அவர்களுக்கு எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் ஏகோபித்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை முதல் முறையாக ஒரு தலைவருக்கு கிடைத்த மரியாதை என்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நாம் தலைவரை தேர்ந்தெடுத்தாகிவிட்டது. இனி அவர் வழிகாட்டுகிற வழியிலே நாம் நடந்தாக வேண்டும். இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சி,
சில பேர் கேட்கிறார்கள், ஒரு எதிர்கட்சிக்குடைய என்ன சாதித்தீர்கள், என்ன சாதிக்க முடியும், எதிர்கட்சி பட்ஜெட் போட முடியுமா, பட்ஜெட் அதிகாரிகளை டிரான்ஸ்பர் போட முடியுமா, பட்ஜெட் என்ன செய்ய முடியும், ஆட்சியை குற்றம் சொல்ல முடியும், குறையை சுட்டிக்காட்ட முடியும், ஊழலை எடுத்துக்காட்ட முடியும். காட்டினோமே. இதே தளபதி அவர்கள் சரஞ்சரமாக குட்காவை எடுத்து சட்டமன்றத்திலே கட்டிய பொழுது அவர் மீது பிரிவிலேஜ் வந்தது. ஆனால் பிரிவிலேஜ் வந்தவர் இன்னைக்கு தலைவராக உட்கார்ந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அது அழுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வெடித்து இன்றைக்கு கம்பி எண்ணக்கூடிய அளவுக்கு அமைச்சர்கள் உள்ளே போக போகிறார்களே, அது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியுடைய செயல். இது குட்கா, குட்கா மட்டும் அல்ல, இன்றைக்கு ராவண முன்னேற்ற கழகத்தை சார்ந்து தளபதியுடைய ஆணைக்கேற்ப வழக்கு போடுவதற்கென்று நம் கட்சியிலே அவதரித்த நம்முடைய ஆலந்தூர் பாரதி ஒரு வழக்கு தொடுத்தார். விளைவு என்ன? இபிஎஸ், ஓபிஎஸ், ஒபிஎஸ், எஸ்எஸ் எல்லார் பேரையும் கூப்பிட்டா கோர்ட். இன்னைக்கு எல்லாரும் போறார். நான் ஒரு அமைச்சர் முகத்தில் கூட மகிழ்ச்சியை பார்க்கவில்லை. எப்பொழுது போய் சொருமோ, எப்பொழுது கைது செய்யுமோ என்கிற நிலையில் இருக்கிறார்கள். எப்பொழுது? அதைத்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் குற்றங்களை சுட்டிக்காட்டினார், ஆக்கப்பூர்வமானது எடுத்துக்காட்டினார். என்ன சாதித்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்று கேட்டால் ஆளுங்கட்சியினுடைய அலங்கோலங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறார். நீதிமன்றம் இன்றைக்கு தண்டனை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆக சுருக்கமாக சொன்னால், அதிமுக ஆட்சியை நீதிமன்றத்தின் படிகட்டிகளில் ஏற்றிய நிறுத்திய பெருமை நம்முடைய தலைவர் தளபதிக்குத்தான் உண்டு. இவ்வளவு சொல்லுகிற நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்பீர்கள் என்றால், நான் தெரிவிக்கிறேன், இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்படாது என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நம்முடைய ஒரே வேலை, நம்முடைய வேலை இன்றைக்கு நான் பல இடங்களில் பார்க்கிறேன், சில மாவட்டங்களுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று, தயவு செய்து மனம் ஆச்சரியங்களை மறந்து விடுங்கள். கலைஞர் சொல்லுவார், உள்ளூர் தகராறிலே போனான், உள்ளூர் தகராறு, உள்ளூர போகவில்லை, உள்ளூர் தகராறு என்கிறார். சில நண்பர்களை நான் பார்க்கிறேன், நீ இந்த செயலாளரோட என்ன பேச கூப்பிட்டேன், நான் அவனோட பேசுறது இல்லை சார், 3 வருஷம் ஆச்சுன்றான். இவனோடு பேசி 3 வருஷம் ஆச்சுன்றான், ஏடிஎம் கேக்காரனோடு சேர்ந்து பேசிக்கிட்டே கரன்றான். ஆகையினால் ஒன்று சொல்லுகிறேன், கட்சி கட்சி கட்சி. கலைஞர் சொன்னார், வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் இல்லை, பெரியார் சொன்னார் என்று எங்களுக்கு கலைஞர் சொல்வார், வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அந்த வெறுக்க கற்றுக்கொண்டால் தான் நமக்கு வீரம் வரும், வேகம் வளரும். எனவே இந்த இயக்கத்தில் நாம் இன்றைக்கு திரண்டிருக்கிறது வெண்ணெய், இது தாழியை உடைத்து விடாதீர்கள். வேலை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, சும்மா இருங்கள், அந்த வெண்ணெயை திரட்டி எடுத்து கையில் கொடுத்து விடுவார் தளபதி என்பதை கூறி. எல்லாவற்றுக்கும் மேலாக என் நெஞ்சில், அவருடைய நெஞ்சில், இங்கு இருப்பவர் நெஞ்சில் எல்லாம் இனமறியாத ஒரு சோகம். என் தலைவா, கலைஞரே, நீர் இல்லையே இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு என்ற நிலை எனக்கு இருக்கிறது. அதிலும் குன்முடி கலைஞருக்கு மிக செல்லப்பிள்ளை, அவர் நடத்துகிற இந்த மட்டில் அவர் இல்லையே என்பதிலே எனக்கு வருத்தம். என்ன செய்வது, அதையெல்லாம் மறந்து காரியம் மாற்ற வேண்டிய நிலை. எனவே தளபதியினுடைய கட்டளைக்கு காத்திருப்போம், அதை நிறைவேற்றுவோம், பகை முடிப்போம், வெல்வோம், அவரை அரியணையில் அமர்த்துவோம். இதுதான் சபதம். நன்றி, வணக்கம்.